ஜெர்மனிக்கு எரிவாயு தடை உண்மையான காரணத்தை வெளியிட்ட ரஷ்யா. உக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகள், நோர்ட்ஸ்ட்ரீம் வன்குழாய் வழித்தடம் வழியாக ஜெர்மனிக்கு எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதற்கு காரணம் என ரஷ்யா கூறியுள்ளது. இதுகுறித்து ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ திங்கட்கிழமை கூறுகையில், நோர்ட்ஸ்ட்ரீம் வன்குழாய் வழித்தடத்தின் அழுத்த நிலையங்களில் அடிக்கடி கோளாறு ஏற்படுவதால் அந்த வழித்தடம் மூலம் ஐரோப்பாவுக்கு எரிவாயு விநியோகிக்க முடியாமல் உள்ளது. இத்தகைய கோளாறுகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் எங்கள் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகள் தான் காரணம். அதனை தவிர குழாய் வழித்தடத்தில் கோளாறு ஏற்படுவதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை எனவும் கூறியுள்ளார். எங்கள் மீதான பொருளாதார தடைகள் தொடரும் வரை குழாய் வழித்தடத்தை தொழில்நுட்ப முறைப்படி பராமரிக்கும் விவகாரத்தில் சட்ட ரீதியிலும் நடைமுறையிலும் சிக்கல் நீடித்து வரும் என அவர் கூறினார். எனினும் இதனை தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஜெர்மன் அதிகாரிகளும் மறுத்துள்ளனர். நார்ட்ஸ்ட்ரீம் வன்குழாய் வழித்தடத்திற்கான டர்பைன்களை தயாரித்துள்ள ஜெர்மனியின் சீமன்ஸ் எனர்ஜி நிறுவனம் எரிவாயு விநியோகத்தை நிறுத்தாமலேயே டர்பைன் கசிவை சரி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளது. தனது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன.